நேயர்களே, கடவுளருடைய நேயர்கள், லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ ராசி பலன் வந்து எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டுருவோம். ஸோ லக்னத்தில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா வந்து அது ஒரு 80% ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். அது இல்லாமல் தசா புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குது நோட் பண்ணிவிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. இல்லை கடகராசி பேசிட்டோமோ? அப்படியா, கரெக்டாக தெரியல. கடகராசி, ஸோ கடகராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து குருவின் பார்வை, உங்களோட ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் சூப்பராகவும் இருப்பீங்க. ஸோ உங்களது எண்ணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருவினோட அஸ்தங்கத்தில் இருக்கார். இருந்தாலும் வந்து இரண்டாம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் சமயத்தில் வந்து அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபங்களும் இந்த வாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வருமானங்கள்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய இல்லை. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும், அதாவது 3, 12ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இங்கெங்கே அலையிறது ரொம்ப ஒரு சின்ன சின்ன வேலைக்காகவும் ரொம்ப அலையிறோம், ரொம்ப வந்து உழைப்பு அதிகமாக போடுற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு லேர்னிங் தான். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது, பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு அனுபவம். ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது ரொம்ப அலைய விட்றாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியூர்லாம் போக சொல்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன்னா, அவங்க காசில் நான் வெளியூர் சுற்றி பார்க்குறேன், 4 இடத்த பார்க்குறேங்கிறது தான் என்னுடைய அனுபவம். ஏன்னா நான் சேல்ஸில் இருக்கும்போது என்னுடைய சேல்ஸ் ஃபீல்டில் வந்து நாங்கள் வந்து நிறைய ஏரியாக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றும்போது கூட நிறைய ரசிப்பேன் நான். என்ன ஒவ்வொரு நிறைய மக்கள், அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக லேர்ன் பண்ண முடியும். அதனால் வந்து கிடைக்கிற வாய்ப்பை நெகட்டிவாக எடுக்காமல் பாசிட்டிவாக எடுத்து போனீங்கன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு இது நடக்கும், அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறது பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தனங்களும் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான விஷயங்களாக நடக்கும். அதே நேரத்தில் வந்து 3, 12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 10ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து இளைய சகோதரர்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற வேலை சம்மந்தமான விஷயம், தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் மனபயங்களும் வரத்தான் செய்யும். ஸோ இது யாருக்கு நடக்கணும்போது கடக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருந்து வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து 11ன்றது பாதகஸ்தானமாக இருந்தாலும் 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 70 ரூபா கன்ஃபார்மாக கிடைச்சிடும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வண்டி வாகன வசதிகளோடு ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணுறது, நிறைய எக்ஸ்பென்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. அவங்களுடைய கல்விக்கான முயற்சிகள், ஸோ அதனால் நல்ல பலன் கிடைச்சாலும் கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 12ல் இருக்கும்போது எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணோம்னா அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைகள் விஷயத்துக்காகவும் கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. புரியும் சம்மந்தமான விஷயங்களுக்கு போகிறது வரதும் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, ஏன்னா வந்து தொழிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு புதன் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது யார் நடக்கும், கடக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு, ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6, 9 வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களாகவும் வெளிநாட்டில் வேலை செய்வர்களுக்கு வந்து ஒரு பெருத்த ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நடுவில் ஒரு 3-4 நாட்களை வந்து கொஞ்சம் எதுவுமே புரியாமல் ஐயோ என்ன நடக்குது ஏது நடக்குது ஒரு சின்ன பதட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கு நடக்கணும்போது கடக லக்னமாக இருக்குது, குரு திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக அப்படி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடன் கேட்ட இடத்துலையும் பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஸோ கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கடக லக்னத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி மகரம், அதாவது சனியுடைய வீடு. ஸோ அது வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவியினோட மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன ஒரு சலசலப்புகள்லாம் இருப்பதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி வட்டார தொடர்புகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ல் வந்து இருக்கும்போது கொஞ்சம் மன விரக்திகள், நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து ஸோ அது நடக்காமல் போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கணும், கடக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ஒரே சொன்ன மாதிரி வெளிநாடு சார்ந்தவர்கள் ரொம்ப சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ராகு புதன் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்களால் வந்து சின்ன மன பயங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாதற்கான புத்தி குழப்பங்கள் ஏற்படுவதற்கான ஆய்வு நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும்போது கடக லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தனாலும் புதன் திசை புத்தி அந்தனாலும் கண்டிப்பாக நடப்பதற்கான ஆய்வு நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 11 உள்ள சுக்கரன் வந்து நல்ல லாபங்களை அள்ளித்தருவார். ஸோ வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயந்தான் பிரார்த்தனை. ஸோ பிரார்த்தனைங்கிறது மனதார பண்ணும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து முன்னேறி போவதை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நல்ல ஒரு மேஜிக் நடக்கணும்னா காலையிலேருந்து ஒரு அமைதியாக ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள், சாண்டிங் பண்ணுங்கள். ஸோ அந்த தெய்வம் வந்து உள்ளே வரணும். ஸோ ஓம் நம்ம சிவாய் ஓம் நம்ம சிவாய் சொல்லும்போது உள்ளுக்குள்ள தெய்வம் வரதுக்கான இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னால் காலையில் எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இரவு படுக்கும்போது அந்த சாண்டிங் பண்ணிட்டு போகிறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட வேணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக் இப்போ வந்து தோஷங்கள் அஷ்டமாதிபதி தசை அந்த தசை உயின் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஜாதகம் பார்க்க போகும்போது எடுத்த உடனே சில பேர் வந்து ஜாதகத்தை பார்த்து நிறைய எப்போ உங்களுக்கு 8 இது இருக்குது, 7 இது இருக்குது, 6 இது இருக்குது, இப்படி இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட கதை விடுவாங்க. பட் இதெல்லாம் நடக்குமா அப்படி பார்க்க போனீங்கன்னா அது என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 70-80% கிடையாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து வெறும் ஒரு அஷ்டமாதிபதி மட்டும் இருக்குது, இது 8 சூரியன் இருக்குது, அதனால் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன் வேணால் சொல்ல முடியாது. நடைமுறையில் வந்து எல்லாமே நடக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் என்னென்னா அந்த திசா புத்தி அந்தரங்கள் வரணுங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கரன் வந்து வேலையே செய்யாது. உதாரணம் சொல்ல போனோம்னா மகர லக்னத்துக்கு வந்து சுக்கரன் வந்து யோகாதிபதி, ஓகேங்களா, ஒரு கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் சேர்ந்தால் ஒரு யோகாதிபதியாக சுக்கரன் இருக்கும்பொழுது அந்த சுக்கர திசை வந்துன்னா ஓகோன்னு இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கணும் கிடையவே கிடையாதுங்க. யார் மகர லக்னமாக இருந்தாலும் சுக்கர திசை வந்து 6 வருஷம் 8 மாதம் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், மற்ற நாள்லாம் வச்சு ரிவீட் அடிச்சிடும். ஸோ இதான் ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப டென்ஷனான மூமெண்ட்டை கொடுப்பது தான் சுக்கர திசைங்கிறது உண்மையான விஷயம். பட் இது வந்து எல்லாருக்குமே தெரியுமானா சொல்லும்போது ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து சொல்லிடுவாங்க, ஆனால் நடைமுறையில் வந்து அப்படி வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி திசை வரணும், ஓகேங்களா, யோகமான திசைகள் வந்தால் தான் அந்த யோகங்கள் வருமே ஒழிய யோகங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஐயோ எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது, எங்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொன்னால் சார் எனக்கு அந்த யோகம் இருக்குது சார், இந்த யோகம் இருக்குது சார், நான் வந்து அப்படி ஆகிடுவேன்னா சார் விட முதல்ல யோகம் இருக்குது என்ன புள்ளியோ அந்த யோகத்துக்கான திசை வரணும் இல்லையா. ஸோ அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் வந்து மேஜராக வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட் ப்ளே பண்ணுங்க. ஏன்னா வந்து யாருக்கு வந்து என்ன நட்சத்திரங்களோ அதுதான் டே டு டே லைஃப்பில் இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதனால் வந்து திசா புத்தி அந்தரங்கள் தான் வந்து நம்ம வந்து வழிநடத்தி செல்லும் இல்லையா. தேவையில்லாமல் வந்து அவன் 8 இருக்கான், 6 இருக்கான், 7 இருக்கான், 4 போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணுன்னா தசா புத்தி எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும், அதுக்காக குழப்பிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தசா புத்திகளோடு சேர்ந்து நட்சத்திரமும் சேர்ந்து வேலை செய்யும்போது அதுதான் வேலை செய்ய முடியும். யாராச்சும் ஜென்ரலாக பார்த்து உனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க சார் செவ்வாய் வந்து 8 இருக்குது சார், அவ்வளோதான் சார் நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உங்கள் கதையை ஓட்டுவோம் அப்படிலாம் கிடையாதுங்க. செவ்வாய் 8 இருந்தால் செவ்வாய் திசை வரணும் இல்லையா. திசா புத்தி அந்தரங்கள் வராமல் வந்து எந்த சம்பவங்களும் நடக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயங்க. அதனால் வந்து யாராச்சும் இந்த தோஷம் இருக்குது, அதே மாதிரி தோஷமும் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்குது சார் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் சார்னு. செவ்வாய் தோஷத்துக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது நீ வந்து இப்படி பண்ணிவிடுங்க அப்படி பண்ணுங்க ஆஹா ஓகோன்னு பயப்படவே வேணாம், ஓகேங்களா. செவ்வாய் தோஷம் வந்து யாரை பாதிக்குமோ அவங்கள தான் பாதிக்கும். அதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லும்போது குரு பார்வை இருக்குது, இங்கே இருந்தால் கிடையாது, அங்கே இருந்தால் கிடையாது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு குழப்பிக்காமல் தெளிவான ஜோதிடர்களை பார்த்து அணுகுனீங்கனாலே ரொம்ப தெளிவான விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜிகே சார் வந்து எங்களோட குருநாதர். ஸோ அவர் சொன்ன ஒரு இதுக்கப்புறம் நிறைய கிளாரிஃபிகேஷன் நிறைய ஜாதகங்களை பார்த்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஜாதகம் பார்க்குறவங்க வந்து 7 பொருத்தம் 10 பொருத்தம்லாம் அப்படியே போட்டு தட்டி போயிடுவாங்க. பண்ணிங்க பண்ணிங்க 8 பொருத்தம் இருக்குன்றோம், ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜாதகம் பார்க்குற முறையான ஆட்களிடம் போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்ல ஆளாக பார்த்து நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குன்றதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து அஷ்டமாதிரி திசை அந்த இது இது அதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு 8 இருக்கும் 6 இருக்கலாம் போட்டுக்கலாம். திசா புத்தி அந்தரங்கள் நடந்தால் தான் அது நடக்கும். அந்த தசாபுத்தி அந்த நடக்குதுன்னா வராதுங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் ஒரு யோகமான திசையில் டோட்டலாக வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கணும் சொல்ல முடியாது. ஒன்று பொருட்பற்றாக இருக்கணும் இல்லை உடற்கூடாதுன்னு பற்றுன்னு சொல்லுவோம், உடற்பற்று பொருட்பற்று. ஸோ என்ன சொல்லுவோம்னா 2, 6, 10 இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்மந்தமான விஷயங்களே தான் எண்ணங்கள் செல்லும். 1, 5, 9 மாதிரி ஒரு காலகட்டங்களில் போகும்போது என்ன ஆகும்னா ஒத்தைப்படையிற
பாவங்கள் 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் போகும்போது என்னென்னா அவன் வந்து சுயநலவாதியாக இருப்பான். நமக்கு வந்து சுயநலமாக இருந்தால் போதும், என்ன நான் ஜாலியாக இருந்தால் போதும், ஃபன்னாக இருந்தால் போதுன்ற லெவலில் தான் போகிறோம். ஸோ இந்த ஃபன்னாக போகும்போது பொருட்பட்டில் வந்து போகவே போகாது. பொருள் சார்ந்த விஷயம்னு மனம் செல்லாது, ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும், நான் என் வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு தான் போவாங்க. அதே நேரத்தில் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிறவங்களுக்கு வந்து இது வராது, அது வந்தால் இது வராதுன்றத உண்மையான விஷயங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மனக்குழப்பம் அடைய வேண்டாங்கிறது தான் இன்றைக்கி டிப் ஆஃப் தி வீக். ஓகேங்களா? ஸோ நல்லதே நடக்கும். நான் எப்போதும் சொல்கிறது பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நிச்சய வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.